ஹலோ காய் செல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ் ஆனஸ் தமிழில் இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய செல்ஃபி எடுத்துருப்போம் அந்த செல்ஃபி ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தர மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட்டிங்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்

ஓகே சூஸ் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து எந்த ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஃபேஸை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே பார்த்திங்க அப்படின்னா அதில் செகண்டாக வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபைன் செலிப்ரிட்டி அண்ட் பிக் ஃப்ரம் கேலரி அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபைன் செலிப்ரட்டினத வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் உடனே பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹீரோ பேர் அண்ட் ஹீரோயினி பேர்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யார் வேணுமோ அதை வந்து மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கீழே வரும் நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்மிகான் இருக்குது அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பண்ண உடனே ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் வந்து லோடாகும் லோடாகின உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஃபேஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் மேலே இருக்கிற ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரைட் சைட் கார்னரில் ரேஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் வந்து எந்த இடம் வந்து ப்ளர் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுங்க ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நார்மல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிரும் ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க இரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறவங்களோட ஃபேஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களோட ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் பிடிக்கல வேறு ஃபேஸ் செட் பண்ணணும் அப்படின்னா கீழே கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபேஸ் வேப் ஆப்ஷனாகவே க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் ஃபேஸ் பே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இதில் செகண்ட் ஆஃப் பிக் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் கேலரிக்கு போகும் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ இல்லை ஆக்டர்ஸ் ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக அந்த மெத்தடை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்